வணக்கம் டிடி தமிழின் பிரைம் டைம் செய்திகளை வழங்குவதற்காக நான் தைரியராஜ் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் பங்களாதேஷில் உள்ள இந்தியர்களின் நிலைமை குறித்து இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருகிறது நாடாளுமன்றத்தில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அறிக்கை பங்களாதேஷில் இடைக்கால அரசு அமைக்க அதிபர் முகமது ஷகாபுதீன் திட்டம் நோபல் பரிசு பெற்ற முகமது யூனிஸை அரசின் ஆலோசகராக நியமிக்க போராட்டக்காரர்கள் வலியுறுத்தல் ஃபிஜி நாட்டின் மிக உயரிய விருது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முக்கு வழங்கப்பட்டது பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து ஜன்தன் வங்கி கணக்குகளில் குறைந்தபட்ச இருப்பு வைக்க தேவையில்லை மாநிலங்களவையில் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம் பிரதமரின் உழவர் நல நிதி திட்டத்தின் கீழ் பதினோரு கோடி பயனாளிகளுக்கு மூன்று லட்சத்து இருபத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் விடுவிப்பு நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தகவல் அனைத்து துறைகளுக்கு முக்கியத்துவம் அளித்து புதிய திட்டங்களை உருவாக்க வேண்டும் மாநில திட்டக்குழு கூட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உரை பள்ளி மாணவர்களுக்கான சீருடை வழங்கும் திட்டத்தில் சுணக்கம் இல்லை கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி விளக்கம் பயிர் காப்பீட்டு திட்டத்திற்கான பிரீமியம் தொகையை காலதாமதமின்றி மாநில அரசு உரிய நேரத்தில் செலுத்த வேண்டும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தல் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி ஈட்டி எறிதலில் இறுதி சுற்றுக்கு இந்தியாவின் நீரஜ் சோப்ரா தகுதி மல்யுத்தத்தில் வினேஷ் போக்கட் அரையிறுதிக்கு முன்னேற்றம் டெல்டா மாவட்டங்கள் உட்பட கடலூர் பெரம்பலூர் போன்ற பகுதிகளில் நாளை சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் பார்க்கலாம் பங்களாதேஷ் விவகாரத்தில் அரசு மேற்கொள்ளும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் ஒருமித்த ஆதரவு அளிப்பதாக எதிர்க்கட்சிகள் உறுதியளித்துள்ளன என்று வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் தில்லியில் இன்று நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் ஜே பி நட்டா கிரண் ரிஜிஜூ ஆகியோர் அரசு தரப்பில் பங்கேற்றனர் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் சுதீப் பந்தோபாத்யாய் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சுப்ரியா சுலே ராஷ்டிரிய ஜனதாதள கட்சியின் மிசா பார்த்தி திமுக சார்பில் டி ஆர் பாலு சமாஜ்வாதி கட்சியின் ராம்கோபால் யாதவ் உட்பட பல கட்சி பிரதிநிதிகளும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர் இதில் அண்டை நாடான பங்களாதேஷ் விவகாரம் குறித்தும் இந்தியா சார்பில் எடுக்க வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் எடுத்துரைத்தார் இந்த கூட்டம் குறித்து ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மத்திய அரசின் நடவடிக்கைகளை எதிர்க்கட்சிகள் புரிந்து கொண்டிருப்பதாகவும் மத்திய அரசின் நடவடிக்கைகளுக்கு ஒருமித்த ஆதரவு அளிப்பதாக உறுதியளிப்பதாகவும் கூறியுள்ளார் பங்களாதேஷில் உள்ள இந்தியர்களின் நிலை குறித்து இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் மாநிலங்களவையில் பங்களாதேஷ் நிலவரம் குறித்து அறிக்கை அளித்த அவர் பங்களாதேஷில் ஒன்பதாயிரம் மாணவர்கள் உட்பட பத்தொன்பதாயிரம் இந்தியர்கள் உள்ளதாக கூறினார் இதில் ஏராளமான மாணவர்கள் ஜூலை மாதத்திலேயே நாடு திரும்பிவிட்டதாக அவர் தெரிவித்தார் பங்களாதேஷில் சிறுபான்மையினரின் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கைகள் தூதரக மட்டத்தில் எடுக்கப்படும் என்று அவர் கூறினார்

பங்களாதேசில் போராட்டம் வலுவடைந்ததை தொடர்ந்து பிரதமர் ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்ய முடிவெடுத்ததாகவும் குறுகிய கால இடைவெளியில் அவர் இந்தியாவுக்கு வர வேண்டுகோள் விடுத்ததாகவும் ஜெய்சங்கர் தெரிவித்தார் அதே நேரம் பங்களாதேஷ் அதிகாரிகளிடமிருந்து ஷேக் ஹசீனாவின் விமானம் தில்லியில் இறங்க அனுமதிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கப்பட்டதாகவும் இதனைத் தொடர்ந்து அவர் நேற்று மாலை தில்லி வந்தடைந்ததாகவும் ஜெய்சங்கர் கூறினார் apparently made the decision to resign at very short notice she requested approval to come for the moment to india we simultaneously received a request for flight clearance from bangladesh authorities she arrived yesterday evening in delhi the situation in bangladesh sir is still evolving the army chief general Bakar பங்களாதேஷ் எல்லையில் பாதுகாப்பு படையினர் கூடுதல் கண்காணிப்புடன் செயல்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் பங்களாதேஷில் பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்து இந்தியாவுக்கு வந்ததை அடுத்து அங்கு இடைக்கால அரசை அமைக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் இயக்கும் நோபல் பரிசு பெற்ற முகமது யூனிஸை இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகராக நியமிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது இதனை போராட்டக் குழுவின் முக்கிய ஒருங்கிணைப்பாளரான நஹித் இஸ்லாம் சமூக ஊடகங்களில் வீடியோ செய்தியாக வெளியிட்டுள்ளார் இடைக்கால அரசின் ஆலோசகராக இருக்கும் யுனுஸ் ஒப்புக்கொண்டதாகவும் போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர் இதற்கிடையே இடைக்கால அரசை அமைக்க அதிபர் முகமது சஹாபுதீன் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன முன்னதாக பங்களாதேஷில் தொடர்ந்து பதற்றம் நிலவுவதாகவும் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க காவல்துறையினர் குவிக்கப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது வீட்டு காவலில் இருந்த முன்னாள் பிரதமர் கலீதா ஜியாவை விடுவிக்க ராணுவம் உத்தரவிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பருவநிலை நீதியை நிலைநாட்ட பிஜி உள்ளிட்ட இதர கடலோர நாடுகளுடன் இந்தியா தொடர்ந்து ஒருங்கிணைந்து செயல்படும் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கூறியிருக்கிறார் பிஜிக்கு பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் இதனை உரையாற்றிய போது தெரிவித்தார் இந்தியாவுக்கும் பிஜிக்கும் பரப்பளவில் வேறுபாடு இருந்த போதிலும் அவற்றின் பிரச்சனைகள் பொதுவானவை என்று அவர் கூறினார் ஜனநாயகத்தை வலுப்படுத்த பிஜியுடன் இணைந்து செயலாற்ற இந்தியா தயாராக உள்ளது என்று குடியரசுத் தலைவர் தெரிவித்தார் our creed that all human beings are equal and our commitment to the liberty dignity and rights of every individual these shared values are eternal and shall continue to guide us ahead முன்னதாக குடியரசு தலைவர் பிஜி சென்றடைந்த போது விமான நிலையத்தில் பிரதமர் சிட்டி வேனி ரபுக்கா பாரம்பரிய முறையில் அன்புடன் வரவேற்றார் இதனை எடுத்து, பிஜி அதிபர் ரத்து வில்லியம் சந்தித்து பேசினார் பிரதமருடன் பேச்சுவார்த்தை நடத்திய குடியரசுத் தலைவர் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் குடியரசுத் தலைவருக்கு பிஜி நாட்டின் உயரிய விருதான கம்பானியன் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் பிஜி என்னும் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது இதனையடுத்து பிஜியில் உள்ள இந்திய வம்சா வம்சாவளியினரிடையே குடியரசுத் தலைவர் உரையாற்றினார் இந்தியாவின் கனவுகளை நனவாக்குவதில் உலகம் முழுவதிலும் உள்ள இந்தியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக அவர் தெரிவித்தார் இதனையடுத்து சுவாவில் உள்ள தேசிய போர் நினைவுச் சின்னத்திற்கு சென்ற குடியரசுத் தலைவர் அங்கு உயிர் தியாகம் செய்த வீரர்களின் நினைவாக மரியாதை செலுத்தினார் மகாத்மா காந்தி நினைவு உயர்நிலை பள்ளிக்கும் சென்ற குடியரசுத் தலைவர் அங்குள்ள மகாத்மாவின் சிலைக்கு மலரஞ்சலி செலுத்தினார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு பிஜி நாட்டின் மிக உயரிய விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளதற்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இந்த தருணம் ஒவ்வொரு இந்தியருக்கும் உன்னதமான பெருமையையும் மகிழ்ச்சியையும் அளிப்பதாக அவர் கூறியுள்ளார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் தலைமை பண்புக்கும் இரு நாடுகளின் மக்களுக்கு இடையிலான வரலாற்று இணைப்புக்கும் அளிக்கப்பட்டுள்ள அங்கீகாரமாக இந்த விருது கருதப்படுகிறது என பிரதமர் தெரிவித்துள்ளார் பிரதமரின் ஜன்தன் வங்கி கணக்குகளில் குறைந்தபட்ச இருப்பு வைக்க தேவையில்லை என்று மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் மாநிலங்களவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது துணை கேள்விக்கு பதிலளித்த அவர் இந்த விளக்கத்தை அளித்துள்ளார்

That is already a very clear statement which we have said in several locations. I am happy to say it even now. நிதி முறைகேடுகளில் ஈடுபடுபவர்கள் மீது மத்திய அரசு சகிப்புத்தன்மை காட்டாது என்று மத்திய நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி கூறினார் நிதி முறைகேடுகளை குறைக்க ரிசர்வ் வங்கியும் வங்கிகளும் எடுத்து வரும் பல்வேறு நடவடிக்கைகளை அவர் பட்டியலிட்டார் என் சிஇஆர்டி பாட புத்தகங்களில் அரசியல் சாசனத்தின் முகவுரை அகற்றப்பட்டதாக வெளியான செய்திகளை மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மறுத்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் இந்த செய்திகள் அடிப்படையற்றவை என்று கூறியுள்ளார் இந்திய அரசியல் சாசனத்தின் முகவுரை அடிப்படை கடமைகள் அடிப்படை உரிமைகள் தேசிய கீதம் ஆகியவை இடம்பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் தவறான தகவல்களை பரப்புவதற்கு முன்பு குழந்தைகளின் எதிர்காலத்தை மனதில் கொண்டு உண்மை நிலையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார் மெக்கலேயின் சித்தார்த்திற்கு ஆதரவு அளித்து வரும் காங்கிரஸ் கட்சி எப்போதும் இந்தியாவின் வளர்ச்சியையும் கல்வி முறையையும் குறை கூறி வருவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் அரசியல் சாசனத்தை கையில் வைத்து பதவியேற்பு உறுதிமொழி கொண்டவர்கள் அவர்களது மூதாதையர் அதன் அடிப்படை உணர்வை பலமுறை கொன்றதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் காங்கிரஸ் கட்சி முதலில் அரசியல் சாசனத்தையும் அதன் மதிப்பையும் புரிந்து கொண்டு மலிவான அரசியலில் ஈடுபடுவதை கைவிட வேண்டும் என்று தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தியுள்ளார் நாட்டில் எந்த பெரிய துறைமுகமும் தனியார் மயமாக்கப்படவில்லை என்று மத்திய துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழித்துறை அமைச்சர் சர்பானந்த சோனாவால் கூறியுள்ளார் மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு எழுத்து மூலம் அளித்த பதிலில் பெரிய துறைமுகங்களில் அரசு மற்றும் தனியார் கூட்டு முயற்சிக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இந்த திட்டங்களின் சலுகை காலம் முடிவடைந்த பின்னர் நிலம் உள்ளிட்ட சொத்துக்கள் துறைமுக ஆணையத்திடம் ஒப்படைக்கப்படும் என அவர் தெரிவித்தார் மத்திய அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் பன்னிரண்டு பெரிய துறைமுகங்களும் இருநூற்று பதினேழு இதர துறைமுகங்களும் உள்ளதாக அமைச்சர் கூறினார் பிரதமரின் உழவர் நல நிதி திட்டத்தின் கீழ் இதுவரை மூன்று லட்சத்து இருபத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் பதினோரு கோடி விவசாயிகள் பயனடைந்துள்ளதாகவும் வேளாண் துறை இணை அமைச்சர் ராம்நாத் தாக்கூர் தெரிவித்துள்ளார் மக்களவையில் எழுத்து மூலம் அளித்த பதிலில் அவர் இதனை கூறியுள்ளார் விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக பணம் செலுத்தும் முறையில் இதுவரை பதினேழு தவணை நிதி விடுவிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் கடந்த பத்து ஆண்டுகளில் இடதுசாரி தீவிரவாத நடவடிக்கைகள் கணிசமான அளவுக்கு குறைந்துள்ளதாக மத்திய உள்துறை இணை அமைச்சர் நித்யானந்த் ராய் கூறியுள்ளார் மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது துணை கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் இதனை தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மே மாதம் முதல் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை இடதுசாரி தீவிரவாத வன்முறைகள் ஐம்பத்து மூன்று சதவீதம் அளவுக்கு குறைந்திருக்கிறது என்று அவர் தெரிவித்தார் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வரை இடதுசாரி தீவிரவாத தாக்குதல்களில் ஆயிரத்து எண்ணூறுக்கும் மேற்பட்ட பாதுகாப்பு படையினர் உயிரிழந்ததாகவும் கடந்த பத்து ஆண்டுகளில் இது ஐநூற்று ஒன்பதாக குறைந்துள்ளது என்றும் அமைச்சர் தெரிவித்தார் நாடு முழுவதும் இருபத்தி இரண்டு புதிய எய்ம்ஸ் மருத்துவமனைகளுக்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியிருப்பதாக சுகாதாரத்துறை இணையமைச்சர் அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார் மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது அளித்த பதிலில் இதில் பத்தொன்பது எய்ம்ஸ் மருத்துவமனைகள் இயங்கி வருவதாக கூறினார் நாட்டில் எய்ம்ஸ் மருத்துவமனைகளின் எண்ணிக்கையை மத்திய அரசு அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் நிலச்சரிவால் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள வயநாடு மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு பணிகள் கடைசி கட்டத்தை எட்டியுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் பெய்த கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக சூரல்மலை மற்றும் முண்டக்கை கிராமங்களில் பெரும் நிலச்சரிவு ஏற்பட்டு இரு கிராமங்களும் முற்றிலும் உருகுலைந்தன மீட்பு பணிகளில் எட்டாம் நாளான இன்று ஆயிரத்து முன்னூறு ராணுவ வீரர்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் வயநாட்டின் சுச்சிப்பாரா பகுதியில் உடல்களை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய கேரள சட்டம் ஒழுங்கு காவல் பிரிவு கூடுதல் தலைமை இயக்குநர் எம் ஆர் அஜித்குமார் மீட்புப் பணிகள் இறுதி கட்டத்தை தற்போது எட்டியிருப்பதாக கூறினார் முன்னதாக அடையாளம் காண முடியாத மற்றும் உருக்குலைந்தவர்களின் உடல்கள் மாவட்ட நிர்வாகத்தின் ஏற்பாட்டில் புதுமலா பகுதியில் நேற்று ஒரே இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டன உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக சர்வமத பிரார்த்தனையும் நடைபெற்றது உத்தராகண்ட் மாநிலம் கேதார்நாத் வழித்தடத்தில் கனமழையால் சிக்கி தவித்த ஆயிரத்து நானூறுக்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர் ஜூலை முப்பத்தோராம் தேதி மேக வெடிப்பு காரணமாக பெய்த கனமழையால் அங்குள்ள பல்வேறு இடங்கள் பாதிக்கப்பட்டன இதையடுத்து இந்திய ராணுவ படையின் ஐஏஎஃப் ஹெலிகாப்டர் மூலம் நூற்று முப்பத்தாறு யாத்திரிகர்களை மீட்டு வருகின்றனர் தொடர்ந்து பொதுமக்கள் ஐநூற்று பேர் மீட்கப்பட்டு சர்தம் மற்றும் ஷெரிஸ் விமான தளங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இதுகுறித்து மத்திய பேரிடர் மேலாண்மை செயலாளர் வினோத் குமார் சுமன் கூறுகையில் கௌரி குன்றிலிருந்து ஐநூற்றி எண்பத்தி நான்கு பேரும் சன் பிரயாக் மற்றும் சௌமாசியிலிருந்து நூற்றி எழுபத்தி இரண்டு பேரும் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் மேலும் கடந்த வியாழக்கிழமை மீட்கப்பட்ட பதினோராயிரத்து எழுநூற்றி எழுபத்தி ஐந்து பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் சன் பிரயாக் ஷெர்சி சௌமாசி சர்தம் மற்றும் கேதார்நாத் விமான தளங்களில் இருப்பவர்களுக்கு தங்குமிடம் உணவு தண்ணீர் ஆகியவற்றுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இதுவரை கவனம் செலுத்தப்படாத துறைகளுக்கு முக்கியத்துவம் அளித்து புதிய திட்டங்களை உருவாக்க வேண்டும் என்று மாநில திட்டக்குழுவை முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேட்டுக் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் மாநில திட்டக்குழுவின் ஐந்தாவது கூட்டம் இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா திட்டக்குழு துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் மற்றும் திட்டக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இதில் உரையாற்றிய முதலமைச்சர் அரசு செல்லும் பாதையை தீர்மானிப்பவர்களாக மட்டுமல்லாமல் நிறை குறைகளை எடுத்துச் சொல்பவர்களாகவும் திட்டக்குழு உறுப்பினர்கள் செயல்படுவதாக தெரிவித்தார் கலைஞர் பெயரால் வழங்கப்படும் மகளிர் உரிமைத் தொகையால் பெண்களின் பொருளாதார சுதந்திரம் அதிகரித்துள்ளது என்று முதலமைச்சர் தெரிவித்தார் மாநில திட்டக்குழுவின் அறிக்கையே அரசின் திட்டங்களின் செயல்பாட்டிற்கு வழங்கப்படும் மதிப்பெண் சான்று என கூறிய முதலமைச்சர் பல்வேறு துறைகளில் தமிழகம் சிறந்து விளங்குவதாக மத்திய அரசின் நிதி ஆயோக் அளித்துள்ள சான்றிதழ் மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார் முன்னாள் மத்திய வெளியுறவு அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் நினைவு தினத்தை ஒட்டி மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் எல் முருகன் அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார் அமைச்சர் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சுஷ்மா சுவராஜின் தேச வளர்ச்சிக்கான நிகரற்ற உறுதிப்பாடு அர்ப்பணிப்புடன் கூடிய பொதுநல சேவை சீரிய தலைமை பண்பு ஆகியவை இன்றைக்கும் அனைவருக்கும் உந்து சக்தியாக திகழ்வதாக கூறியுள்ளார் வெளியுறவுத்துறை அமைச்சராக அவர் பதவி வகித்த காலங்களில் பிற நாடுகளுடனான ராஜாங்க உறவு நல்லாட்சி ஆகியவற்றில் சுஷ்மாவின் பங்களிப்பு அளப்பரியது என இணையமைச்சர் எல் முருகன் புகழாரம் உள்ளார் பள்ளி மாணவர்களுக்கான சீருடை வழங்கும் திட்டத்தில் சுணக்கம் ஏதும் இல்லை என்று கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி தெரிவித்துள்ளார் இது இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் சீருடை வழங்க இதுவரை முன்பணமாக இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மேலும் மூன்றாவது இணை சீருடை துணி உற்பத்தி நூறு சதவீதம் முடிக்கப்பட்டுள்ளதாகவும் நான்காவது இணை சீருடை உற்பத்தியில் எண்பது சதவீதம் முடிவடைந்து விட்டதாகவும் தெரிவித்தார் இதேபோல் பொங்கல் வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தில் வரும் டிசம்பர் முப்பத்தோராம் தேதிக்குள் வேட்டி சேலை அனைத்து தாலுகாக்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் பள்ளி சீருடை மற்றும் இலவச பொங்கல் வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தின் மூலம் ஆண்டுதோறும் ஐம்பத்தி ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தோரு நெசவாளர் குடும்பங்கள் பயனடைந்து வருவதாகவும் அமைச்சர் காந்தி தெரிவித்துள்ளார் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு பயிர் காப்பீடு திட்டத்திற்கான பிரீமியம் தொகையை காலதாமதமின்றி மாநில அரசு உரிய நேரத்தில் செலுத்த வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேட்டுக் கொண்டுள்ளார் மக்களவையில் இன்று திமுக உறுப்பினர் கனிமொழி எழுப்பிய பிரச்சினைக்கு பதிலளித்த மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தொன்னூறு புள்ளி ஒன்பது எட்டு பிரச்சனைகளில் மாநில அரசு உரிய நேரத்தில் பிரீமியம் செலுத்தாததே காரணம் என்று கூறியதை அண்ணாமலை சமூக ஊடக வலைதளத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் நாடாளுமன்றத்தில் பிரச்சனையை எழுப்புவதற்கு முன்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் அது பற்றி கேட்டு உண்மை நிலையை தெரிந்து கொண்டு அதனை எழுப்ப வேண்டும் என்று திமுக உறுப்பினர் கனிமொழிக்கு அண்ணாமலை பதில் அளித்துள்ளார் தமிழகத்திலிருந்து வெளிமாநிலங்களுக்கு செல்லும் நிறுவனங்கள் இங்கேயே தொழில் தொடங்க தேவையான சூழலை தமிழக அரசு உருவாக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் தமிழக அரசு இருபத்தி ஏழு சதவீதம் குறைவாக அந்நிய முதலீட்டை ஈர்த்துள்ளதாக தெரிவித்துள்ளார் திமுக அரசு முனைப்பு காட்டாததால் தமிழ்நாட்டில் அமைய வேண்டிய செமிகண்டக்டர் தொழிற்சாலைகள் வெளி மாநிலங்களில் அமைக்கப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார் இதேபோல் கடந்த மாதம் மத்திய பிரதேச முதல்வரின் கோவை திருப்பூர் பயணத்தை சுட்டிக்காட்டிய எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டில் உள்ள நிறுவனங்கள் மத்திய பிரதேசத்தில் தொழில் தொடங்க உள்ளதாக தெரிவித்துள்ளார் மேலும் மின் கட்டண உயர்வு பஞ்சு விலையின் நிலையற்ற தன்மை ஆகியவற்றால் தமிழக நிறுவனங்கள் வெளிமாநிலத்தில் தொழில் தொடங்க படையெடுத்திருப்பதாக அவர் கூறியுள்ளார் எனவே தமிழக தொழில் நிறுவனங்கள் இங்கேயே தொழில் தொடங்க நடவடிக்கை எடுத்து தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர் எனும் பெயரை தக்க வைக்கும் வகையில் ஜவுளித்துறை வளர்ச்சியை மேம்படுத்த வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சென்னை ஐஐடி நிறுவனத்திற்கு ஐஐடியின் முன்னாள் மாணவர் கிருஷ்ணா சிவுகுலா இருநூற்று இருபத்தி எட்டு கோடி ரூபாய் நன்கொடை அளித்துள்ளார் இது தொடர்பான செய்தியாளர்கள் சந்திப்பில் கலந்துகொண்டு கொண்டு பேசிய கிருஷ்ணா சிவகுலா ஐஐடிக்கு நன்கொடை வழங்கியது தமக்கு மிக்க மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார் நன்கொடை குறித்து பேசிய சென்னை ஐஐடி இயக்குனர் காமகோடி தேசத்தின் பெருமையே வித்யாதானம் என்றும் இந்த நன்கொடை மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை புதிய ஆராய்ச்சி பணிகளை மேற்கொள்ள பயன்படுத்தப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து டிடி தமிழ் செய்திகளுக்காக அவர் அளித்த பேட்டியை தற்போது காணலாம் இருநூற்றி இருபத்தி எட்டு கோடி ரூபாய் ஐஐடிக்கு நன்கொடையாக வந்திருக்கு இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக அமையும் இதை எந்தெந்த துறைகளுக்கெல்லாம் பயன்படுத்த நீங்கள் திட்டமிட்டுருக்கீங்க இதில் வந்து ஐந்து விடமாக இந்த எண்டோமெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணப் போகிறோம் ஒன்று இது ஒரு துறைனு இதுக்கு அவர் கொடுக்கல எல்லா துறைகளுக்கும் நீங்கள் நீங்களே ஜ ஜ் பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லிட்டாரு நான் கிருஷ்ணா சிவக்குள்ளா ஃபெலோ அப்படின்னு அவங்க நல்லா படிக்கிற பசங்க அவங்க நிறையா மார்க் வாங்குகிற பசங்க அதே சமயம் கம் மீன்ஸ் அந்த பசங்களுக்கு ஃபீஸு அவங்களோட ஹாஸ்டல் ஃபீஸு அது மாதிரி சில எக்ஸ்பென்சஸ் அதில் கொடுக்க போகிறோம் இன்னும் இந்த ஹைரிஸ்க்கு ஐ ரிவார்டு அதாவது வாழ்க்கையில் புதுசாக ஏதோ செய்யணும்ப்பா அவுட் ஆஃப் த பாக்ஸ் செய்யணும்ப்பா அப்படின்னு நினைக்கிற பசங்களுக்கு அவங்கள வெளிநாடுல அமைச்சு அவங்கள வேர்ல்டு பெஸ்ட்டு சயின்டிஸ்ட்டோட இன்ட்ராக்ட் பண்ண வச்சு அவங்க திருப்பியில் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எங்களுக்கு இன்ஸ்டியூட் ஆஃப் எமினன்ஸ்ன்னு கொடுத்தாங்க ஒரு அவா இது ஆயிரம் கோடி ரூபா கவர்மெண்ட்டு அஞ்சு வருஷம் இரநூறு கோடி இரநூறு கோடியாக கொடுத்தாங்க எங்களுக்கு அப்படி வரதே அதில் அதில் இந்த ரிஸ்க் ஹை ரிவார்டு அதை ஆரம்பித்தோம் அது இப்போ இந்த வருஷம் அந்த இன்ஸ்டியூட் ஆஃப் ஹியூமனிஸ் ஃபண்டிங் முடியுது அஞ்சு வருஷம் முடிஞ்சிருது அதை கண்டினியூ பண்ணுறதுக்கு இதில் இன்னும் கொஞ்சம் ஃபண்டிங் எடுத்துக்க போகிறோம் ஸோ எல்லாமே இந்த அஞ்சு ஃபண்டிங்குமே மாணவர்களின் நலன்காக யூஸ் பண்ணப்படும் இந்தியா ஜெர்மனி இடையே முதன்முறையாக கோவை சூலூர் விமானப்படை தளத்தில் கூட்டு போர் பயிற்சி இன்று தொடங்கியது இந்திய விமானப்படை தளபதி வி ஆர் சௌத்ரி ஜெர்மன் நாட்டு விமானப்படை தளபதி இங்கோ கெர்ஹாட்ஸ் ஆகியோர் தலைமையில் இந்தியா ஜெர்மனி இங்கிலாந்து ஸ்பெயின் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த விமானப்படை வீரர்கள் வரும் பதினான்காம் தேதி வரை கோவையில் தங்கி போர் ஒத்திகை பயிற்சியில் ஈடுபடுகின்றனர் முன்னதாக கோவை வந்திறங்கிய ஜெர்மன் நாட்டு தளபதிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்திய விமானப்படையுடன் இணைந்து முதன்முறையாக இந்த கூட்டு போர் பயிற்சி மேற்கொள்வதில் மகிழ்ச்சி அடைவதாக ஜெர்மன் விமானப்படை தளபதி கூறினார் இந்த கூட்டு போர் ஒத்திகை பயிற்சி வீரர்கள் தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தவும் அதிநவீன தொழில்நுட்பங்களை தெரிந்து கொள்ளவும் உதவும் என்று கூறினார் இந்த பயிற்சியில் இந்தியாவின் அதிநவீன போர் விமானங்களான தேஜஸ் எஸ்யூ முப்பது எம் கே ஐ எம்ஐஜி இருபது கே ஆகியவை கலந்து எ மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்காக தேசிய அளவில் சிறப்பாக சேவை புரிந்தவர்கள் மற்றும் நிறுவனங்கள் ஆகியவை தேர்வு செய்யப்பட்டு தேசிய விருதுகள் வழங்கப்பட உள்ளன இதில் சிறந்த மாற்றுத்திறனாளி சிறந்த வேலை வழங்குனர்கள் தனியார் நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் விருதுகள் வழங்கப்பட உள்ளது இந்த விருதுகளுக்கு விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் வரும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் இரண்டாம் நிலை அரசு உதவி வழக்கு நடத்தினர் இளநிலை அறிவியல் அலுவலர் ஆவி நிறுவனத்தில் கால்நடை பிரிவின் மேலாளர் உள்ளிட்ட தேர்வுகள் நடத்தப்பட்டன இதில் எழுத்துத் தேர்வில் வெற்றி பெற்று நேர்முகத் தேர்வு சான்றிதழ் சரிபார்ப்பு ஆகியவற்றுக்காக தற்காலிகமாக அனுமதிக்கப்பட்ட தேர்வர்களின் பதிவென்கள் பட்டியல் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவிலில் இந்த வருடத்திற்கான ஆடிப்பூர திருவிழா கடந்த முப்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவின் முக்கிய நிகழ்வான திருவாடிப்பூர திருத்தேரோட்டம் நாளை நடைபெறவுள்ளது இந்நிலையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் ரெங்கமன்னார் மூலவர் மற்றும் உற்சவருக்கு சாற்றுவதற்காக ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் திருக்கோவில் மற்றும் மதுரை காட்டழகர் கோவிலில் இருந்து பாரம்பரிய முறைப்படி பரிவட்டங்கள் மற்றும் மங்கள பொருட்கள் உள்ளடக்கிய சீர்வரிசைகள் கொண்டுவரப்பட்டன நாளை காலை திருத்தேரில் எழுந்தருளும் ஆண்டாள் ரெங்கமன்னாருக்கு கள்ளழகர் கோவிலிருந்து கொண்டுவரப்பட்ட பரிவட்டங்கள் சாற்றப்படும் திருப்பூர் மாவட்டத்தில் உலக தாய்ப்பால் வாரத்தை முன்னிட்டு இன்று ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சிப் பணிகள் ஊழியர்கள் அரசு மருத்துவமனை செவிலியர்கள் காவல்துறையினர் இணைந்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது தாராபுரம் அரசு பொது மருத்துவமனை முன்பு புறப்பட்ட இந்த பேரணி சர்ச் வீதி பெரிய கடை வீதி பொள்ளாச்சி சாலை வழியாக அமராவதி சிலை சென்றடைந்தது இந்நிகழ்ச்சியில் தனியார் கல்லூரி மாணவிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு தாய்ப்பால் குறித்த விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை விநியோகித்து தாய்ப்பால் ஊட்டுவது தொடர்பான பதாகைகளை ஏந்தி ஊர்வலமாக சென்றனர் தமிழ்நாடு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் சென்னை சூலைமேடு அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் முதியோருக்கு எதிரான கொடுஞ்செயல் மற்றும் பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்தார் பயணிகளின் வசதிக்காக பல்வேறு சிறப்பு ரயில்களின் சேவைகள் நீட்டிக்கப்பட்டுள்ளன இதன்படி கோயம்புத்தூர் பராவுனி வாராந்திர சிறப்பு ரயில் வரும் பதிமூன்றாம் தேதி முதல் செப்டம்பர் மூன்றாம் தேதி வரையிலும் பராவுனி கோயம்புத்தூர் ரயில் வரும் பதினாறாம் தேதி முதல் செப்டம்பர் ஆறாம் தேதி வரையிலும் நீட்டிக்கப்பட்டுள்ளது கோயம்புத்தூர் தன்பாத் வாராந்திர சிறப்பு ரயில் வரும் பதினாறாம் தேதி முதல் செப்டம்பர் ஆறாம் தேதி வரையும் தன்பாத் கோயம்புத்தூர் சிறப்பு ரயில் வரும் பத்தொன்பதாம் தேதி முதல் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி வரையும் நீட்டிக்கப்பட்டுள்ளது இதேபோல் திருநெல்வேலி ஷாலிமார் வாராந்திர சிறப்பு ரயில் வரும் பதினைந்தாம் தேதி முதல் செப்டம்பர் ஐந்தாம் தேதி வரையும் ஷாலிமார் திருநெல்வேலி ரயில் வரும் பதினேழாம் தேதி முதல் செப்டம்பர் ஏழாம் தேதி வரையும் நீட்டித்து உத்தரவிடப்பட்டுள்ளது இதற்கான முன்பதிவு நாளை காலை எட்டு மணிக்கு தொடங்கும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி தொடரில் ஈட்டி எறிதல் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றார் அதேபோல் மகளிர் மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் வினேஷ் போக்கட் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகள் கோலாகலமாக நடைபெற்று வருகின்றன பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் அபாரமான திறமையை வெளிப்படுத்தி பதக்க வேட்டைகளை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் இந்த தொடரில் இன்று நடைபெற்ற ஆண்கள் ஈட்டி எறிதல் போட்டியின் தகுதி சுற்றில் இந்தியாவின் கிஷோர் ஜனா நீரஜ் சோப்ரா ஆகியோர் கலந்து கொண்டனர் இதில் தகுதி சுற்றின் குரூப் ஏ பிரிவில் கலந்து கொண்ட கிஷோர் ஜனா எண்பது புள்ளி ஏழு மூன்று மீட்டர் மட்டுமே வீசி இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெறாமல் வெளியேறினார் இதையடுத்து தகுதி சுற்றின் குரூப் பி பிரிவில் கலந்து கொண்ட நீரஜ் சோப்ரா தனது முதல் முயற்சியிலேயே எண்பத்து ஒன்பது புள்ளி மூன்று நான்கு மீட்டர் வீசி இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றார் இதேபோன்று மகளிர் மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் வினேஷ் போக்கட் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இவர் முதலில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் ஜப்பானின் யூ சுகாசியை எதிர்கொண்டார் பெண்கள் ஃப்ரீ ஸ்டைல் ஐம்பது கிலோ பிரிவில் இந்த ஆட்டத்தில் ஆரம்ப முதலே அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்திய வினேஷ் போக்கட் மூன்று இரண்டு என்ற புள்ளிக்கணக்கில் யூயிஸ் சுகாசியை வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேறினார் பின்னர் நடைபெற்ற காலிறுதி ஆட்டத்தில் உக்ரைன் வீராங்கனை ஒக்சானாவை எதிர்கொண்ட வினேஷ் போக்கட் ஏழு ஐந்து என்ற புள்ளிக்கணக்கில் அவரை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேற்றம் அடைந்துள்ளார் இந்நிலையில் இன்றிரவு நடைபெறும் அரையிறுதி ஹாக்கி போட்டியில் ஜெர்மனியை இந்தியா எதிர்கொள்கிறது மேலும் மற்றொரு அரையிறுதியில் நெதர்லாந்து ஸ்பெயின் அணிகள் விளையாடுகின்றன இந்திய அணி பலம் வாய்ந்த ஜெர்மனி அணியுடன் பல பரீட்சையை நடத்துகிறது இந்த ஆட்டம் இந்திய நேரப்படி இரவு பத்து முப்பது மணி அளவில் நடைபெற உள்ளது முன்னதாக மாலை ஐந்து முப்பது மணிக்கு நடைபெற்ற முதலாவது அரையிறுதியில் ஸ்பெயின் நெதர்லாந்து அணிகள் மோதின டெல்டா மாவட்டங்கள் உட்பட கடலூர் பெரம்பலூர் போன்ற பகுதிகளில் நாளை சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழக கடலோர பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும் கூறியுள்ளது சென்னையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவித்துள்ளது மத்திய வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடகிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்று அதிகபட்சமாக ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு பத்து மணிக்கு தொடர்ந்து பாருங்கள் டிடி தமிழ் தொலைக்காட்சியை வணக்கம்